ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒலிம்பிக் போஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு கோல்டு மெடல் அடித்தாரில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு ட்ராப் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு ட்ராப் பண்ணால் இது சிம்பிளாக வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணுறேன். இது பண்ணோன்னா கொஞ்சம் உள்ள ஒரு ஷோல்டர் சைடெலாம் இதுவாக இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதே டூலில் ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணி மறுபடியும் ட்ராப் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி பண்ணால் மறுபடியும் வந்து செலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து செலக்ட் மாஸ்க்குன்றதை கொடுத்துட்டு அது வந்து சைடில் எட்ஜஸ்லாம் எப்படி வரணும், ஸ்மூத்தாக வரணுமா எப்படி அப்படின்றத நம்ம உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் என்ன பிக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டு நல்லா ஆக்கிட்டு பார்க்குறேன், இதுதான் அவுட்புட், இப்படி தான் வரும் நம்ம எடுத்தா அப்படின்றத பார்க்குறோம். பார்த்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ரேடியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஓகே. இப்போ வந்து எட்ஜஸ் எப்படி வரணும், ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே தான் இது. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஷீட்டில் வந்து இந்த ஃபோட்டோ வைக்கிறோம். ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், கண்ட்ரோல் என் கொடுத்து ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் கஸ்டம்ஸில் சைஸ் இருக்குது, அதை செட் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து இந்த ஷீட்டில் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த ஷீட்டு வந்து இந்த சைஸ் ஷீட் வந்து செட் ஆகாததுனால அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி கிராப்டல் செலக்ட் பண்ணி லைட்டாக வந்து ஷீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன். இந்த மாதிரி வந்து ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராப் டூல் வேணாம், கிராப் டூல் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே தான் இது. ரெண்டு சைடு வந்து கேப்பும் கரெக்டாக இருக்குது. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இந்தியன் ஃப்ளாக் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ளாகு. இதை வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஷீட்டில் வைக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். அந்த ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அதை லேயரை கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மோடில் நார்மலில் போயிட்டு மல்டிப்ளை தரேன். மல்டிப்ளை கொடுத்தா இது ஓகே தான், கரெக்டாக இருக்குது. மல்டிப்ளை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு நேம் வந்து டைப் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அதுக்கு கலர் டெஸ்ட் டூல் எடுத்து என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வந்து டைப் பண்ணுறேன். நேம் டைப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் அந்த இடத்துல. நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். இந்த லேயர் வந்து பேக் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல நம்ம டைப் பண்ணுற லேட்டஸ்ட்டு. நம்ம கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேயர் வந்து ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லேயர்ஸில் லேயர் 3ன்றது பேக் சைடு இருக்கும். இப்போ அந்த லேயரை செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணணும். வந்து கரெக்டாக அந்த சர்க்கிளில் ஒரு ஹெட்டாண்ட வர மாதிரி செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த லெட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரேன். லெட்டரை செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு கீழே வைக்கிறேன். லெட்டர்ஸு கீழே எங்கள் வச்சா கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே செட் பண்ணுறேன் அவரோட நேமை. நம்ம கீழே ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து வேறு எதனா கலர் சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வேறு எந்த கலர் கொடுத்தா அந்த ஷீட்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். அது வந்து கிரேடியண்ட்டில் கொடுத்தா இல்லை வந்து இந்தியன் ஃப்ளாக் மாதிரியாக ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். அது வந்து கிரேடியண்ட்டில் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து இன்னொன்று ஒரு கிளிப் ஒன்று பண்ணிக்கணும். கிளிப் வந்து கரெக்டாக இதுலேருந்து மூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு கிளிப்பை வந்து பண்ணணும். கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பில் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு மறுபடியும் இதையும் இப்படியே மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ லாஸ்ட்டு கிளிப்பு செலக்ட் பண்ணி க்ரீன் கலர் தரேன். க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்திருக்கு. அது வந்து ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஆனால் வந்து செட் ஆகலை இந்த ஷீட்டுக்கு. அதனால் வந்து இந்த கலரை வந்து டெலீட் பண்ணிவிட்டு வேறு கலர் தரேன் ஒரு நேமுக்கு. இது வந்து நாங்கள் இந்த டூலில் ரொட்டேஷன் சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணால் இந்த கலர் மேலே வந்துடும், ஆரஞ்சு கலரு. இப்போது வேறு பிளாக் கலர் செலக்ட் பண்ணி ஓகே தரேன். ஷேடோ கொடுக்குறேன் அந்த லெட்டர்ஸுக்கு. ஷேடோ கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போது வேறு கலர், இந்த கலரும் எனக்கு செட் ஆகலை, வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ரெட் கலர் தரேன் லாஸ்ட்டாக. ஃபைனலாக ரெட் கலரும் கொடுத்துட்டு செட் பண்ணுறேன். இது ஓகே தான். இது இப்படியே விட்டாலே நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா, நான் வந்து அந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து ஒலிம்பிக் சிம்பிள் கோல்டு மெடல் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து அந்த ஷீட்டில் வந்து அப்படியே வைக்க போகிறேன். இப்போ வந்து கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷீட்டில் வந்து செட் பண்ணுறோம். அந்த ஷீட்டில் மேலே டாப்பில் செட் பண்ணுறோம். மெடலை ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி மேலே வந்து செட் பண்ணுறேன் அந்த கோல்டு மெடலை. ஒலிம்பிக் சிம்பிள் தெரிகிற மாதிரி ஓகே தான். செட் பண்ணிவிட்டு இப்போ ஒலிம்பிக் சிம்பிள் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணலான் இருக்கேன். மல்டிப்ளை கொடுத்துட்டா அந்த சிம்பிள் மட்டும் வரும். சிம்பிள் மட்டும் வந்தோடனே அதை வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் அந்த ஒலிம்பிக் சிம்பிளை. அந்த ஒலிம்பிக் சிம்பிள் மேலே எடுத்துகிட்டு வந்து லேயரு வேறு நம்மோட என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வேறு நம்மோட எதுவும் செட் ஆகலை. அதனால் வந்து மல்டிப்ளை கொடுத்துட்டு அந்த ஒலிம்பிக் சிம்பிளையும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக வச்சுட்டு ஓகே. இது இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு கோல்டு மெடல்ன்றதுனால பேக்ரவுண்டு வந்து கோல்டு கலரில் வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு ஃப்ளாக் வந்து சின்னதாக சைடில் வச்சுக்கலாம். ஃப்ளாக் வந்து எடுத்துகிட்டு ஒரு இது வந்து கோல்டு மெடலாக வந்து கோல்டு பேக்ரவுண்ட்லேயே வந்து செட் பண்ண போகிறேன். கோல்டு பேக்ரவுண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து அது இதே மாதிரி வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த லேயரை பேக் சைடில் போய்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணுறோம். இது ஓகே. இது இப்போ அதை வந்து ப்ளர் பண்ணுறோம். ஃபில்டரில் போய்ட்டு ப்ளரில் போய்ட்டு மோஷன் ப்ளர் கொடுத்து அதை வந்து அந்த கோல்டு பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி ஏற்ற மாதிரி நம்ம பிக்குக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி ப்ளர் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறோம். ஒரு ஓகே ஒரு 40 இயருக்கு டிஸ்டன்ஸு ஓகே கொடுத்து ப்ளர் பண்ணி விட்டேன் அந்த கோல்டு பேக்ரவுண்டை. கட் பண்ணி விட்டு இப்போது லெட்டர்ஸ் வந்து கலர் மாற்றுறேன். கலர் மாற்றிட்டு இதுக்கு ஒயிட்டில் தரேன். ஒயிட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஒயிட்டில் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி, இன்னும் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் கேப் வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அந்த ஒயிட்டில் இருக்கிறதுல மறுபடியும் இந்த கோல்டு லேயரை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ராப் பண்ணுறோம். சைடில் ஒயிட்டில் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை வந்து ட்ராப் பண்ணுறோம். இதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே. இது இப்போ வந்து அந்த ஒலிம்பிக் சிம்பிளை ஒலிம்பிக் மெடல் கோல்டு மெடல் எடுத்துகிட்டு சைடில் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து இதுலேயே வந்து லெட்டர்ஸ் வந்து மேலே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். மேலே வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உங்கள் இதுதான் ஐடியா தான், என்ன மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுட்டேன். மேலே இழுத்து விட்டுட்டு இது வந்து ஷேடோ கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த இதுக்கு. அதனால் வந்து அதுக்கு வந்து ஷேடோ தரேன். இதில் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ கொடுத்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷேடோ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் கலரில் தான் ஷேடோ வைக்கலான்ட்டு ஷேடோ வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, இது டிஸ்டன்ஸு இது பண்ணுறேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு இதுலேருந்து இப்போது என்ன பண்ண போகிறோம், இந்தியன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து வைக்கலான் இருக்கேன். சைடில் வந்து இந்தியன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்குறோம். இந்தியன் ஃப்ளாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இருங்க, ஓப்பன் பண்ணுறேன். இதில் இன்னும் வேறு என்ன ஆட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறேன். வேறு என்ன மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃப்ளாக் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரெக்டாங்கிள் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணி அந்த ஃப்ளாக் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ளாக் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து அந்த ஷீட்டில் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த லேயர் ஃபுல்லாக மேலே மேலே வச்சுட்டு அந்த ஷீட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து வேணுன்ற அளவுக்கு சின்னது பண்ணி சைடில் வைக்கிறேன். சைடில் வைக்கிறேன் இந்தியன் ஃப்ளாகு சைடில் வச்சுட்டு இப்போ சைட்லலாம் ஒயிட் இருக்கும். அதில் அதை மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி அந்த ஒயிட்டை மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். ஒயிட்டை மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா அது வந்து டெலீட் ஆகிடும். ஓகே தான் இது. இப்போ இன்னும் எதனால் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்துட்டு வேறு எதனா பண்ணலாமா அப்படின்றத பார்க்குறேன். பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ எல்லா லேயரும் ஒரே லேயராக கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இ கொடுக்கணும். கொடுத்தா வந்து இங்கே தனித்தனியாக இருக்கிற லேயர் எல்லாமே வந்து ஒரே லேயராக வந்து இதுவாகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இ கொடுத்தா அது வந்து நம்ம பேக்ரவுண்ட் லேயர் ஆஃப் பண்ணால அந்த ஃப்ளாக் அந்த லேயர் இது இப்போ இது வந்து ஒரே இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து கேமரா ரா ஃபில்டர் கொடுக்குறேன். கேமரா ரா ஃபில்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதில் கலர் பேலன்ஸு, ஒயிட் பேலன்ஸு, அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட், கிளாரிட்டி, இந்த மாதிரி வந்து ஷேடோ, ஒப்பசிட்டி, அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம பிக்குக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பிக்குக்கு வந்து எப்படி இருக்குது செட் ஆகுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஃபோட்டோ பார்த்து பண்ணக்கூடாது. இது வந்து ஃபோட்டோ பார்த்து பண்ணணும். அந்த ஸ்லைடர் பார்த்து பண்ணக்கூடாது. ஸ்லைடர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் தரலாம். நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிளாரிட்டி அதிகப்படுத்துகிறேன். ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டு ஓகே. இது வேறு எதனா பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். வேறு எதுவும் வேணாம். இது ஓகே, ஓகேவாக தான் இருக்குது. கலர்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தா அது சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு போஸ்டர் மாதிரி டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணணும். இது வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த பிக்கு வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து ரெடி பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ண பண்ணிக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணுறேன். ஜெபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.